ஹே ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிற படம் ஐ கேம் பை. இது 2022 ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மூவி. இந்த படத்தோட த்ரில்லிங் சீக்வன்ஸ் வேற லெவல் அமைஞ்சிருக்கும். இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற கிளைமேக்ஸ் இந்த மூக்கு மேலே வரல வைக்கிற அளவுக்கு இருக்கும். இந்த படத்தை எடுத்த டேரக்டர் கொஞ்சம் ஹிடன் சீக்ரெட்ஸையும் வச்சிருக்காரு. கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான விஷயங்களும் இருக்கும். ஸோ நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். கதையோட ஒன்லைனர் என்னன்னா, சின்ன வயசுலேருந்து ஒன்னா சுத்திட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பெயிண்டிங் கலையில ரொம்ப ஆர்வம் கொண்டவர்கள். எப்படின்னா, ரோட்ல வீட்டில் எல்லா இடத்துலையும் பெயிண்டிங் பண்றதெல்லாம் சலிச்சு போய் நீ காக்கா கூட நுழைய முடியாதுன்னு சொல்ற வீட்டுக்குள்ள எல்லாம் நுழைஞ்சு பெரிய பெரிய வெல்தியான ஹெல்தியான வீட்டுக்குள்ள எல்லாம் அத்தி மீறி நுழைஞ்சு போய் அங்க பெயிண்டிங் பண்றது ரொம்ப சுவாரஸ்யமா பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் சில பேர் என்ன பேசணும்னு தெரியாம பொது இடங்கள்ல பேசுவாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஏண்டா இப்படி பேசுறாங்கன்னு நமக்கே தோணும். பட் நம்மளோட கோவத்தை அவங்க கிட்ட காட்டிக்க முடியாது. சோ இவங்க என்ன பண்ணுவாங்க, அது மாதிரி வீட்டுக்குள்ள அத்தி மீறி போயிட்டு பெயிண்டிங் பண்ணி அதை சோசியல் மீடியால அப்லோட் பண்றதுதான் வேலை. அதை பத்தி ஒரு சர்ச்சையும் யூடியூப்ல போயிட்டு இருக்கும். கான்ட்ரவர்ஷியலா இதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. அவங்களோட லைஃப்ல இதை எதுக்கு பண்றாங்க ஏன் பண்றாங்கன்னு கிளியரா சொல்லல. பட் அவங்களோட ஹாப்பியான லைஃப்ல என்ன ட்ராஜடி அவங்க சந்திச்சாங்கன்னு சொல்லக்கூடியதான் இந்த கதை. This is Tamil Local Candy. I am Meenu. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும். ஃபாலோ பண்ணிக்காதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஆஸ் யூஷுவல் அந்த பசங்க போய் ஒரு வீட்டுல பெயிண்டிங் பண்ணி அதை போட்டோ எடுத்து சோஷியல் மீடியால அப்லோட் பண்றாங்க. இவங்க பேர் ஜே அண்ட் டோபி. அதே சமயம் நெட்ஒர்க் பவர் எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டு வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகி வெளியில போய் ட்ரெஸ் மாத்திட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. டோபி ஒரு ஹேண்ட்சம் பிளே பாய், ரொம்ப நல்ல பையனும் கூட. அவன் என்ன பண்றான், ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வழியா போறான். அமைதியானவரா இருக்காரு நல்லவராவும் இருக்காரு. அவர் ஒரு மென் ரூம்ல இந்த கை முடியலன்னா எக்ஸசைஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த எக்ஸசைஸ் மிஷினை கையில வச்சு பண்ணிட்டு இருக்காரு. அவர் இருக்கிற அந்த இடம் பாத்தீங்கன்னா ஏதோ பாட்ரி மேக்கிங் இடம் மாதிரி இருக்கு. பழைய காலத்து ஆர்மி பாட்டு ஓடிட்டு இருக்கு. அந்த மியூசிக்கை கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. வெளியில மரம் வெட்டுறாங்க இல்லையா, அதுல நம்ம ஜே இருக்கான். அவன் இறங்கி கீழே வந்து அவனோட ஓனர் கிட்ட, நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்ல, ஏ இந்த போட்டோ பாத்தியா, யாரோ அத்துமீறி ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் ஐ கேம் பை அப்படின்னு ஒரு பெயிண்டிங் பண்ணி அதை போட்டோ எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிருக்காங்க. எவ்வளவு தைரியம் வேணும் அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்குள்ள போறான். வீட்டுக்குள்ள போனவன் யாராவது இருக்காங்களான்னு தேடி தேடி பாக்குறான். யாருமே இல்ல. ஒரு ஒரு ரூமா எட்டி எட்டி பாக்குறான், யாரையும் பார்க்க முடியல. டக்குன்னு அங்க வைஃபையோட பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு பின்னாடி ஸ்டிக்கர் இருக்கும் இல்லைங்களா, அதை போட்டோ எடுத்து டோபிக்கு சென்ட் பண்றான். அந்த பக்கம் டோபி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்க அந்த போட்டோவை பார்த்துட்டு, சரி நல்ல வேட்டைதான் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்கான். ஆராய்ச்சிகளை பண்ணி, அதாவது இந்த வீட்டுக்குள்ள எப்படி போகணும், அந்த வீட்டோட சர்ஃபேஸ் எப்படி, எந்த டைம்ல வெளில போவாரு, அவர் என்ன ஒர்க் பண்றாரு, அவருக்கு மேல என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, என்ன குறைகள் இருக்கு, குத்தம் இருக்கு, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு ஒரு பிளான் மாதிரி போட்டுட்டு இருக்கான். அந்த சமயத்து நம்ம ஜேயோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஜே வீட்டுக்கு வரா. ஏ நான் பிரெக்னண்டா இருக்க தெரியுமா அப்படின்னு சொன்னா, அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு அவங்களோட சந்தோஷத்தை அங்க ரொமான்டிக் கப்பிள்ஸ் பறந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஜே தெளிவா சொல்றான், இங்க பார் நான் ஒரு ஜட்ஜ் வீட்டுக்கு போயிருந்தேன், இங்க எனக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு. அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த ரொமான்டிக் கப்பிள் பேசிட்டு இருக்க. அடுத்த சீன் இதையே திங்க் பண்ணிட்டு ஜே ஒரு கேஃபிடீரியால உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப டோபி வரா, சர்ப்ரைஸ் கொடுக்கறான். நல்ல போட்டோவா தான் அனுப்பியிருக்க, கண்டிப்பா இதை நம்ம சேர்ந்து செய்யறோம் அப்படின்னு. அதெல்லாம் முடியாதுடா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு. ஏன் முடியாதுடா, என்னடா நினைச்சிட்டு இருக்க, 23 குழந்தை குட்டியோட செட்டில் ஆக போறேன்றியா அப்படிங்க. இல்லடா, எனக்கு அவ ரொம்ப முக்கியம், அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைக்கு நான் முக்கியம், அதனால இது மாதிரி காரியங்கள்ல இனிமே ஈடுபட போறது இல்லடா, நாளைக்கு போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு நான் வம்பாயிடும் இல்லையா அப்படின்னு அவன் வர மறுத்துறான். அதுலயும் டோபி ரொம்ப டிசப்
இன்வால்ட்டாயிரா, என்னடா பண்றது, நான் தனியா போய் பண்ண முடியுமா, தனியா பண்ற காரியமானோன இல்ல, இந்த விஷயத்தையே விட்டுறலான, இது நம்ம ஃபன்னுக்காக பண்ணல, சில விஷயங்களுக்காக பண்றோம்னு உனக்கே தெரியும் இல்லையா அப்படிங்கிறான். எதுவா இருந்தாலும் என்ன சம்மந்தப்படுத்தாதரா, எனக்கு என் குடும்பம் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அதே கண்டினியூட்டியா அடுத்த சீன்ல ஒரு பையன், என் குடும்பம் முக்கியம் இருந்தாலும் என் இஷ்டத்துக்கு என்ன படிக்க விட்டாதானே நான் படிக்க முடியும், எங்க அம்மாவுக்கு என்ன டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ஆசை, பட் எனக்கு கம்ப்யூட்டர்ஸ் கம்ப்யூட்டர்ஸ்னா அவ்வளவு விருப்பம் அப்படின்ட்டு டோபியோட அம்மா கிட்ட கவுன்சிலிங் எடுத்துக்கிறா. ஆமாங்க, டோபியோட அம்மா ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டர். அவ இந்த செக்ஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர, வீடு அப்படியே கலைஞ்சு கிடக்கு, பாட்டு சவுண்டு பயங்கரமா இருக்கு. நம்ம டோபிய பத்தி தான் தெரியும் இல்லைங்களா, அவன் பிளே பாய், ஒரு பக்கம் யூடியூப் பார்த்துட்டு இருக்கான், காதுல ஹெட்செட் போட்டு பயங்கரமான லவுட்ல பாட்டு கேட்டுட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்து எல்லாத்தையும் தேடி தேடி பாக்குறாங்க, ஒன்னும் கையில கிடைக்கல, டிவி ரிமோட்டை கூட காணும், அவங்க சோஃபா கடையில அங்க எங்க தேடிட்டு இருப்பாங்க. அப்ப டோபி வெளியில வரான், எங்கடா கிளம்பிட்ட, டிவி ரிமோட்டை டேபிளுக்கு மேலதானே வச்சிருந்தேன், அதை வச்ச இடத்துலயே வைக்க வேண்டியதுனா அதை கூட வைக்க மாட்டியா அப்படின்னு அவன்கிட்ட கேட்க, அவன் பொறுப்பே இல்லாம, அம்மா அங்கதான் இருக்கும், தேடி எடுத்துக்கோங்கம்மா, சரி வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி கிச்சனை கிளீன் பண்ணிட்டு போ, கிச்சன் மாதிரியா வச்சிருக்க அப்படின்னா, நான் போயிட்டு வந்து அழகா கிளீன் பண்றேன்ட்டு அந்த இடத்தை விட்டு போறான். அவன் தனியாவே இந்த தடவை பெயிண்டிங் பண்ண போறான், அதுவும் அந்த ஜட்ஜ் வீட்டுக்கு. கரெக்டா ஜட்ஜ் வீட்டை விட்டு வெளியில வராரு, இப்போ ஒரு காருக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கான். ஜட்ஜ் அந்த பக்கம் போனோன்னு ஆஸ் யூஷுவல் அவன் பண்றது என்னன்னா, வைஃபை ஆஃப் பண்ணுவான், உள்ள போய் ஏதாவது ஒரு இடத்துல பெயிண்டிங் பண்ணிட்டு அதை போட்டோ எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணு போறான். பட் அவங்க வீட்டுக்கு போனோன்னு அந்த வீட்டை பார்த்தோன்னே பிரமிச்சு போயிடறான், அப்படி கிளீனா இந்த மியூசியத்துல எல்லாம் எப்படி அடக்கி வச்சிருப்பாங்க, ஒரு பொருள் கூட லைட்டா கூட நான் வந்திருக்காது, அந்த அளவுக்கு அவ்வளவு கிளீனா இருக்கும். போனவன் என்ன பண்ணுவான், என்ன பண்றதுன்னே தெரியாம, எங்க பெயிண்ட் அடிக்கிறதுன்னு தெரியாம, அட்லீஸ்ட் இந்த போட்டோ இருக்கே அதுக்கு பின்னாடி பெயிண்ட் அடிக்கலாமான்னு யோசிச்சு, அவங்க அப்பாவோட போட்டோ ஒரு சவுத்துல மாட்டிருக்கோம், அதை எடுத்து கீழே வச்சுட்டு பெயிண்டிங் அடிக்கலாம்னு நினைப்பா, ஏதோ ஒரு சத்தம் கேட்கும், சத்தம் வர திசையை நோக்கி போறான், அது ஒரு பேஸ்மெண்ட் நல்லா தெரியுது. அந்த பேஸ்மெண்ட் கீழே போனோன்னு ஏற்கனவே இவரங்க உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாரு இல்லைங்களா, அந்த பேஸ்மெண்ட் கிட்ட போனோன்னு என்ன சத்தம் அப்படின்னு பாக்குறான், எலி கிளி சத்தம் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு அங்கிருந்து வரலான்னு பாக்குறான். அந்த சமயத்துல ஒரு டேபிள நோட் பண்றான், அதுல நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்தவன் திரும்ப அந்த சத்தம் வர திசையை நோக்கி போறான். அது ஒரு ரேக், பழைய பீங்கான் பாத்திரங்கள்லாம் ஹேண்ட்மேடா செஞ்சு அதுல அழகா வரிசையா அடுக்கப்பட்டிருக்கு, யாரோ அங்க ஹெல்ப்புக்காக தட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு. உடனே டக்குன்னு ஒரு ஷெல்ஃப் கிட்ட போறான், அந்த ஷெல்ஃபுக்கு பின்னாடி ஒரு கதவு இருக்கிறத நோட் பண்றான். சரின்னு அந்த ஷெல்ஃபை பொறுமையா நவுத்தி வச்சுட்டு அந்த கதவை பார்த்தா, இப்ப பீப்பிங் ஹோல் இருக்குள்ள, உள்ள இருந்து வெளியில யார் வந்திருக்காங்கன்னு நம்ம பார்க்க முடியும்ல, அந்த மாதிரி லென்ஸ் பட் ஆப்போசிட் பொசிஷன்ல இருக்கு, அதாவது இந்த ரூம்ல இருந்து உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும். உள்ள எட்டி பார்த்தவனுக்கு பேர் எதிர்ச்சி, பொறுமையா எட்டி பார்ப்பான், அப்படியே பேக் சைட்ல கீழே விழுந்துருவான் பாருங்க, அவனோட அலாரமும் அடிக்கும். அதாவது அவங்க ஒரு வீட்டுக்குள்ள போறாங்கன்னா அலாரம் செட் பண்றது வழக்கம், யாராவது உள்ள வந்துட்டாலும் அந்த அலாரம் அடிக்கும். இந்த ஜட்ஜ் விளையாடுறதுக்காக கிரவுண்டுக்கு போயிருப்பாருங்க, அந்த சமயத்துல தண்ணி குடிக்கலான்னு வந்தவரு போன் எடுத்து பாக்குறாரு, வீட்டுல கேமரா எல்லாம் ஆஃப் ஆயிருக்கணும்னு டக்குன்னு அங்கிருந்து கிளம்பி ஃபாஸ்டா வந்திருப்பாரு. அவரு இறங்கி பேஸ்மெண்ட்ல என்ன ஆச்சுன்னு பாக்குறாரு, அந்த சமயத்துல அவன் அந்த இடத்துல இல்ல, எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டான். இவர் தான் பெர்ஃபெக்ட் ஆச்சு, எதுக்காக நெட் எல்லாம் கட் ஆச்சு, கரண்ட் கட் ஆச்சுன்னு எல்லாத்தையும் செக் பண்ணி பாத்துட்டு இருக்காரு. எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா வச்சுட்டு போன டோபி அவங்க அப்பாவோட போட்டோ எடுத்து மாட்டிருப்பான், பட் அதை வந்து கொஞ்சம் லைட்டா அப்படியே சாச்ச மாதிரி மாட்டி வச்சிருப்பான். அதை இந்த ஜட்ஜி கரெக்டா நோட் பண்ணுவாரு பாருங்க, ஒரு போட்டோவே உத்து பார்க்க பின்னாடி வழியா அவன் எஸ்கேப் ஆகி வெளியில போயிடுறான். போனவன் அங்க ஒரு புதர்ல ஒளிஞ்சிட்டு இருப்பான், அந்த சமயத்துல கிரவுண்ட்ல இருந்து கால் வருது, ஒருத்தன் கூட விளையாண்டுட்டு இருப்பான், அவன் கால் பண்ணி என்னப்பா அலாரம் அடிச்சது, ஃபயர் அலாரம், வீட்டுல என்ன ஆச்சுன்னு, ஒன்னும் இல்லப்பா, ஏதோ எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் போல இருக்கு, அதனால எல்லாம் கட்டா இருந்துச்சு, அந்த அலாரத்தினாலதான் ஓடி வந்த, எல்லாம் சேஃபா இருக்குன்னு சொல்றான். பட் இவனுக்கு நல்லா தெரியும் வீட்டுக்குள்ள யாரோ வந்துட்டு போயிருக்காங்கன்ட்டு. அடுத்த சீன்ல ஜேயோட கேர்ள் ஃபிரெண்ட் வீட்டுல ஜேய வெளியில அனுப்பிடுறாங்க, ஜேய கூட்டிட்டு அவன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா இவன் உட்கார்ந்துட்டு இருக்கான், ஏன்டா இங்க வந்த, கேர்ள் ஃபிரெண்டுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வேணாண்டா, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்ட்டு அவன் சொல்ல வந்ததை கூட கேட்கலங்க. இவன் எவ்வளவு முயற்சி பண்ணுவான் டோபி சொல்றதுக்கு, பட் அதை கேட்கவே மாட்டான். இத்தனை வருஷமா கூட இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது, இது மாதிரி விஷயத்த வேற பாத்திருக்கான், இவன் இத வெளியில கூட சொல்ல முடியாது, ஏன்னா அத்துமீறி ஒரு வீட்டுக்குள்ள போறதே தப்பான விஷயம், என்ன பண்றதுன்னே தெரியாம போலீஸுக்கு மட்டும் அன்னோன் பர்சன் மாதிரி போன் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறான். போலீஸும் ஜட்ஜோட வீட்டை போய் செக் பண்ணி பாக்குறாங்க. உள்ள வந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட, செருப்பெல்லாம் கொஞ்சம் கழட்டி வச்சுட்டு வாங்க, என் வீடு ரொம்ப சுத்தமான வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உள்ள போனவங்க எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இந்த போலீஸ் ஆபீசருக்கு எந்த தடையுமோ கிடைக்கல, அவங்க கிளம்பி போயிடுறாங்க சாரி கேட்டுட்டு. பக்கம் பையன் சரியில்லைன்னு அம்மா கொஞ்சம் கோவப்படுறாங்க, இவனும் எதிர்த்து பேசிடுறான், ஏன்னா இவன் ஆல்ரெடி டிப்ரெஷன்ல இருக்கான், அந்த ரூமுக்குள்ள என்ன பார்த்தான்ற விஷயம் யாருக்கிட்டையும் ஷேரும் பண்ண முடியல, அதே கோவத்தோட வெளியில போறான். எப்பவுமே ஹேண்டியா ஒரு பேக் வச்சிருப்பான், அந்த பேகை செக் பண்ணி பார்க்கும் போது வீட்டுல இருந்த ரிமோட் பேகுக்குள்ள இருக்கு, அதை எடுத்து ஒரு செவத்துல உடச்சிட்டு அந்த அளவுக்கு கோவம், இவரு என்ன பண்ணலாம்னு தெரியாம அந்த வீட்டுக்குள்ளே திரும்ப போறதுக்கு ட்ரை பண்றாரு. ரொம்ப நாள் நோட்டமிட்டு அவரு எங்க போறாரு எங்க வர்றாருன்னு கொஞ்சம் பிளான் பண்ணி, சரி வீட்டுக்குள்ள போலான்ட்டு ஒரு நாள் ஒரு காருக்கு
பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கான். அதே மாதிரி அவரு நைட் டைம்ல வெளியில போறாரு. இவனும் இவன் திறமைகள் எல்லாம் யூஸ் பண்ணி உள்ள போயிடுறான். உள்ள போனவன் நேரம் பேஸ்மெண்ட்ல அங்க டூல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாரு. அதுல இருந்து ஒரு சுத்தியில் எடுத்து அந்த கதவை உடச்சு திறக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி உடச்சு திறந்து உள்ள பார்த்தா ஒருத்தனை கட்டி போட்டு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கான் இந்த ஜட்ஜு. சரின்னு அவனை காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வர சமயத்துல வீட்டுக்குள்ள அந்த ஜட்ஜு வந்துடுறான். இந்த உடனே கையில ஒரு பேட் எடுத்துக்கிறான். இவங்க வாசல் கிட்ட நெருங்கிருவாங்க. இவன் வந்ததை பார்த்துட்டு டக்குன்னு ரிட்டர்ன் போய் அவனை நீ பத்திரமா இரு, நான் கண்டிப்பா அவனை காப்பாத்துவேன் அப்படின்ட்டு ஒரு ஷெல்ஃப்ல ஒளிஞ்சுக்கிறான். பேஸ்மெண்ட்டுக்கு வந்த ஜட்ஜு ஹெக்டர்னே சொல்லலாம், ஹெக்டர் ஸ்ட்ரெயிட்டா ஒரு கைதி அடைச்சு வச்சிருந்தால அவனை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். ரோபி அவன் இருந்த ஷெல்ஃப்ல இருந்து வெளியில வந்து ஒரு சுத்தியல் எடுத்து இன்னைக்கு அவனை என்ன பண்ண போறேன்ட்டு சம்ம ஃபோர்ஸோட ஹெக்டர் அடிக்கிறதுக்காக அந்த ரூம்குள்ள போறான். அவன் போராத காலம் வழிக்கு விழுந்து வாயிலேந்து ரத்தம் பொல பொலன்னு கொட்டுது. ஏற்கனவே ஹெக்டர் ஒரு சைக்கோ. இவனா வலையில வந்து மாட்டின மாதிரி மாட்டிக்கிட்டான். அடுத்த செகண்டே ஹெக்டர் கையில பேட் இருக்கு இல்லைங்களா, ஒரே அடி அவனையும் ஹாஸ்டேஜ் பண்ணிடுறான். அடுத்த சீன்ல ஹெக்டர் மூஞ்செல்லாம் ரத்தம், எதையோ உட்டெல்லாம் கட் பண்ணி ஹேண்ட்மேட் பாட்டெல்லாம் செஞ்சா அதை பேர்ன் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்குள்ள போட்டு இவன் போட்டிருந்த ட்ரெஸ் அங்கிருந்த உடைமைகள் எல்லாத்தையும் போட்டு கொளுத்துறான். அடுத்த சீன்ல அந்த ஆஷ் எடுத்துட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூம்ல பிளஷ் பண்றான். இந்த பக்கம் இவங்க அம்மா ரூம்ல பாக்குறாங்க. அங்க பழைய ரிமோட்டுக்கு பதிலு புது ரிமோட் இருக்கு. அதாவது இவன் உடைச்சா இல்லைங்களா அது பழைய ரிமோட்டை, அதுக்கு பதிலு ஒரு புது ரிமோட்டை வாங்கி வச்சிருக்கான். அதை எடுத்துட்டு ஜாலியா டிவி பாத்துட்டு இருக்காங்க. நம்ம குழந்தைய திட்டமே அப்படின்ட்டு அவனை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடும்னு சொல்லுவாங்க இல்லையா, பிள்ளையோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. சரி என்ன பண்ணலாம், நாட்கள் இப்படி கடந்து போயிட்டே இருக்கே, கோச்சிட்டு போயிட்டானோ என்னவோன்ட்டு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றேன் அப்படின்ட்டு ஜே வீட்டுல வந்து அவனை விசாரிக்கிறாங்க. ஏன்பா சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேரும் ஒன்னா தானே வளர்ந்தீங்க, மோரார்லஸ் அண்ணன் தம்பி மாதிரி தானே வளர்ந்தீங்க, என்னாச்சு ஏதாவது ஒரு விஷயம் கொடு அப்படின்னா எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு. அதே மாதிரி அவங்க அம்மாவும் கேக்குறாங்க, அவங்க கிட்டயும் எனக்கு எதுவும் தெரியாது. இவன் மனசு கேட்காம அங்க தானே போனா சர்ச்சு வீட்டுக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு கார் எடுத்துட்டு போய் அங்க நிக்கிறான். அதை பார்த்து அந்த சர்ச்சு போலீஸுக்கு கால் பண்ணிடுறாரு. இவன் கார் ஏன் சும்மா நிக்குதுன்னு அவனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு போனா அவன் மேல எந்த ஒரு கேஸும் இல்ல. அவன் உண்மையா சொல்றான், சார் இந்த பக்கமா வந்த நைட் ஷிப்ட் பார்த்ததுனால எனக்கு தூக்கம் அதிகமாயிருச்சு, அதனால ஓரமா படுத்து தூங்கிட்டு சார் என்ன விட்டுருங்கன்னு. இவங்க அம்மாவுக்கு பையன் எங்க போனா அப்படின்ற விஷயம் தெரியவே இல்ல, ரொம்ப கலக்கத்துக்கு உள்ளாயி. சரி அவன் ரூமை செக் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அங்க ஒரு பென் டிரைவ் கிடக்குது, அதை எடுத்து போட்டா பாஸ்வேர்டே தெரியல. என்ன பண்றது அப்படின்ட்டு இவனை தேடி வராங்க ஜெய. அவங்க கிட்ட பாஸ்வேர்ட் இருந்தா கொடு அப்படின்னா அவன் கொஞ்சம் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஐ கேம் பை அப்படின்னு ஒரு வைரலா ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது இல்லையா சர்ச்சை, அதுக்கு காரணமானது நீங்க தான் இல்லையா அப்படின்னு அவங்க அம்மா கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆமா இவன் கடைசியா போனது அந்த ஜட்ஜ் வீட்டுக்கு தான் போனான், அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல, இங்க எதையோ பார்த்துதான் சொன்னான் பட் என்னால கேட்க முடியல, ஏன்னா நிஸ் அன்னைக்குதான் வீட்டுக்கு வந்தா அப்படின்னு தகவலை கொடுக்க அவங்க அம்மா நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி பாக்குறாங்க. எங்க எத்தனை தடவை சர்ச் பண்றது, அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நம்ம பாக்கலாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பாக்கலாம்னு இவங்களை அனுப்பி வச்சிடறாங்க. பட் அவங்க அம்மாவுக்கு மனசு கேட்காம என் நேரமும் ஹெக்டரோட வீட்டு வாசல்லையே கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாராவது வராங்களா போறாங்களா ஏதாவது வித்தியாசமா நடக்குதா அப்படின்ட்டு பாக்க, மறுநாள் ஹெக்டரோட வீட்டுக்கு போலீஸ் ஆபீசர்லாம் வராங்க. அதே மாதிரி செருப்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு வாங்கன்றான். எல்லா இடத்தையும் தேடி பாக்குறாங்க, இன்க்ளூடிங் பேஸ்மெண்ட். இந்த அண்டர் கிரவுண்ட் பேஸ்மெண்ட்னு ஒரு இடம் இருக்குல்ல, அது எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அங்க போய் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு பாக்குறாங்க, ஒரு தடயமும் கிடைக்கல. டக்குன்னு அந்த ராக் இருக்கும் இல்லைங்களா, அது பக்கத்துல போயிட்டு இங்க ஒரு கதவு இருக்கு போல இருக்கே, இதை கொஞ்சம் ஓபன் பண்ண முடியுமா அப்படின்னு அவன் ஓபன் பண்ணி விடுறாரு. டக்குன்னு இந்த அம்மா போய் பாக்குறாங்க, என்னப்பா வித்தியாசமா இருக்கு, உள்ள இருந்துதான் வெளியில பாக்குறதுக்கு கண்ணாடி வச்சிருப்பாங்க, வெளியில இருந்து உள்ள பாக்குறதுக்கு வச்சிருக்க வித்தியாசமா இருக்கு என்னன்னு. அது மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் மேடம், இது பேஸ்மெண்ட்ங்கிறதுனால நான் அவ்வளவா கண்டுக்கல, என் ஒய்ஃப் மட்டும் எப்பயாவது வந்து இங்க பாட்டரி ஒர்க் எல்லாம் பண்ணுவா, அவளுக்காகவே இந்த இடம் இருந்ததுனால அடிக்கடி நான் வர்றதில்ல அப்படின்றாரு. உள்ள போன போலீஸ் ஆபீசர் மொத்தத்தையும் செக் பண்ணிட்டு இவன் கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருந்தோன்னு, கிட்டக்கு வந்து வந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சைலண்டா அந்த போலீஸ் ஆபீசரை வார்ன் பண்ண, என்ன பார்த்து என்னடா சொன்ன, வா உன்னை அரெஸ்ட் பண்றேன்ட்டு அந்த ஜட்ஜின் கூட பாக்கல அரெஸ்ட் பண்ணி தர தரன்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஜட்ஜ் ஆச்சே உடனே வெளியில வந்துடுறாரு. போலீஸ் ஆபீசருக்கு சம கோபம், இருடா ஒரு நாள் மாட்டாமல போவ, ஏதோ ஒண்ணு பண்றேன்னு நல்லா தெரியுது, விஷயம் வெளியில வரட்டும் அப்புறம் இருக்கட்டும்ன்ற மாதிரி பார்வையாலேயே சொல்றாங்க. ஹெக்டர் பாக்க போறாரு, தலைவருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் போல இருக்கு, பாக்க போய் ஸ்விம்மிங் ஃபுல்லாம் முடிச்சுட்டு மசாஜ் எல்லாம் முடிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு பையன் இருக்கான். எனக்கு உங்களால ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு, என்னோட அந்த கிரீன் கார்டை கொஞ்சம் அப்ரூவல் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு கேட்க, எதுவா இருந்தாலும் வீட்டுல வந்து பேசலாம்ப்பா, வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு வீட்டுக்கு இன்வைட் பண்றாரு. அதே மாதிரி அவனும் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தவனையும் செருப்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு உள்ள வாப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டு நல்ல ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த போட்டோ எவ்வளவு அழகா இருக்கு, நேர்த்தியா இருக்கு சார் உங்க வீடு, இவ்வளவு கிளீனா நான் ஒரு வீட்டை பார்த்தது இல்ல, ஒண்ணு ஒண்ணுதான் அழகா வச்சிருக்கீங்க, உங்க அப்பா மேல அவ்வளவு மரியாதை போல இருக்கு, அதான் ஹால்லே மாட்டி வச்சு அழகா மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு. நீ வேற, நான் உண்மையை சொன்னேன்னு வச்சுக்கோயே, நீ ரொம்ப கஷ்டப்படுவேன், எங்க அப்பாவை எனக்கு பிடிக்காது, என்னோட லைஃப் ஸ்டோரி உனக்கு என்னன்னு தெரியுமா, எங்க அம்மாவை எங்க அப்பா வேண்டாம்னு சொல்லிட்டாரு, அவருக்கு
ரவின்னு ஒருத்தர் இருந்தான் பெர்ஷியன். அவன் கூட எங்க அப்பாவுக்கு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, அதனால எங்க அம்மாவை வேண்டான்னு சொன்னோன்னு நானும் எங்க அம்மாவும் வேற வீட்டுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் கோர்ட்ல கேஸ் போட்டு என்ன கூட்டிட்டு வந்து போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்துட்டாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் எங்க அம்மா இறந்த விஷயம் தெரியும். அவங்க அவங்க வீட்டுல தானாவே இறந்து போய் கடந்தாங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு லா எல்லாம் படிக்க பிடிக்காது, தேவையில்லாம அவரு லால என்ன படிக்க வச்சு ஸ்ட்ரெஸ் பண்ணதுனால நானும் பெரிய ஜட்ஜ் ஆயிட்டேன், எனக்கு ஆனா இந்த தொழில இருக்கவே பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு ரவிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணுமா அப்படின்னு கேக்குறாரு. நான் தெரிஞ்சுக்கிறேன் சார், அதுக்கு முன்னாடி நான் ரெஸ்ட் ரூம் போனோம் அப்படின்ட்டு ரெஸ்ட் ரூம் போறான். அப்பதான் தெரியுது அவனுக்கு மயக்க மருந்து ட்ரிங்க்ஸ்ல கொடுத்துருக்காரு. தட்டு தடு மாதிரி வெளியில வந்தவன் செருப்பு எங்கன்னு தேடிட்டு இருக்கான். ஏய் என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க, வா உள்ள பேசலானோனா, இல்ல நான் இன்னொரு நாள் வரேன், செருப்பு மட்டும் எடுத்து கொடுங்க, ஏன்னா அவனுக்கு கண் பார்வையே தெரியல, அந்த அளவுக்கு மங்களா இருக்கு. கடகடன் தேடிட்டு இருக்கும் போது இல்ல இல்ல உங்ககிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு, உள்ளவா அப்படின்னு இந்த சைக்கோ கூட்டிட்டு போது உள்ள உட்காராச்சு. ரவிக்கு என்ன ஆகணும்னு உனக்கு தெரியணும் இல்ல, சரி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவன் கேக்குறான். அவனும் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றான், ரவிய கண்ணு தின்னமா வெட்டி சாம்பலாக்கி தண்ணியில கரைச்சிட்டப்பா, நீ கூட வேற ரிலேஷன்ஷிப்ல இருக்கல்ல எங்க அப்பா பண்ணின மாதிரி, உனக்கும் தண்டனை கொடுக்கணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறான். அதுக்குள்ள இவன் எஸ்கேப் ஆகி ஓடி போயிடறான் ஜன்னல் வழியா. என்ன ரொம்ப டோபியோட அம்மா இந்த ஜட்ஜ் வீட்டு வாசல்ல கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் எஸ்கேப் ஆகி ஓடி வரத பாத்துட்டு அவனை காப்பாத்தி டே போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடறான், அதெல்லாம் எனக்கு வேண்டாம், என்னோட கிரீன் கார்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஓடிடுறான். இது மொத்தத்தையும் ஜன்னல் வழியா அந்த பசுந்தோல் போத்திய புலி பாத்துட்டு இருக்கு. திரும்ப இந்த அம்மா நேரா கிளம்பி வந்து, ஜே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இது ஒரு பையன் ஜட்ஜ் வீட்ல இருந்து வந்தாங்க, அங்க என்னமோ மர்மமான விஷயம் நடந்துட்டு இருக்கு, அவன் ரொம்ப ட்ரௌசியா இருந்தான், அவனை காப்பாத்தி விட்ட, பட் அவன் போலீஸ்க்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டான், எந்த விஷயத்தையும் சொல்லல, ஏதோ ஒரு விஷயம் நடக்குது ஜே அப்படின்னு சொன்னோம். நீ ஏன் இதை முன்னாடியே என்கிட்ட சொல்லல, இவங்க வீட்டுக்கு குடும்பத்துல ஒருத்தன் தானே அப்படின்னு கேட்க, அம்மா நான் குடும்பத்துல ஒருத்தன் தான், பட் இப்ப எனக்குன்னு ஒரு குடும்பம்னு ஆயிருச்சு, அதை நான் பாக்கணும் இல்லையான்னு முதல்ல காரை விட்டு இறங்கு அப்படின்னு ஃப்ரஸ்ட்ரேஷனோட என்ன பண்றதுன்னு தெரியாம நேரா அவன் வீட்டுக்குள்ள போலாம், நம்ம வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணி பாக்கலாம்னு முடிவெடுக்கிறான். இந்த அம்மா வீட்டுக்குள்ள வந்தோடனே ஜேயோட ஒய்ஃப் என்ன நடக்குதுங்க, அவன் காணா போயிட்டான், திடீர்னு ஒரு நாள் போலீஸ் வந்துச்சு, இப்ப அவங்க அம்மா வந்து கேக்குறாங்க என்ன நடந்துட்டு இருக்கு, எனக்கு மரியாதைன்னு ஒண்ணு இல்லையான்னு இவன் உண்மையா சொல்றான். என்ன நீ குடும்ப குடும்பம்ட்டு என்ன பாத்துக்கிட்ட, குழந்தைய பாத்துக்கிட்ட, ஆனா உன் ஃப்ரெண்ட நீ பாத்துக்கணும்ல, அவன் சகோதரன் மாதிரி உன் கூடவே வளர்ந்தவன், அவனை போய் இப்படி விடலாமா அப்படின்னு அவளும் சொல்றா. அடுத்த சீன்ல அவங்க அம்மா நேரா ஜட்ஜ் வீட்டுக்கு போலான்னு பிளான் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜட்ஜும் வெளியில போறாரு, இவங்க உள்ளே எப்படியோ போயிடுறாங்க. உள்ள போனாங்க, ஒவ்வொரு இடமா தேடி பாத்துட்டு இருக்கும் போது ராங் டைம்ல வந்த மாதிரி ஜட்ஜும் உள்ள வந்து இவங்களை புடிச்சிடுறாரு. வா வா உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன், நீ தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணதுல, வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க, என்னத்த அப்படி கண்டுபிடிக்க போற, உனக்கு உன் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணும் இல்லையா, நீ யாரு உன் பையன் யாருன்னு எல்லாத்தையும் நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டேன், லைவா உனக்கு ஒரு விஷயத்த காட்ட போறேன் அப்படின்ட்டு பேஸ்மெண்ட்ல அவங்க அம்மாவை அடைச்சி வச்சிருக்கான். போது பேஸ்மெண்ட்ல இருக்க சீக்ரெட் டோரை ஓபன் பண்ணி பார்லர்ல இருந்து ஒருத்தன் வந்தா இல்லைங்களா, அவன் திரும்பவும் மீட் பண்ணி திரும்பவும் வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பான், அவனும் நம்பி ஏமாந்து வீட்டுக்கு வந்திருப்பான், அவனை புடிச்சு அம்மா அடி அடிச்சு பேஸ்மெண்டோட ஹால்ல கொண்டு வந்து போடுறான். அந்த இடத்துல ஆல்ரெடி உங்க அம்மாவை கட்டி போட்டு வச்சிருக்கா இல்லைங்களா, அவ கண்ணு முன்னாடியே அவனை கண்டு தின்னமா வெட்டுறான். வெட்டும் போது சின்ன பீசஸா இருந்தாதான் ஈஸியா அவனை எரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டே கட் பண்றான். அதோட அந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஜே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ராவியோட வீட்டுக்கு போறான். அவங்க அம்மா லீசியும் காணும், ஏதோ ஒரு மர்மமான விஷயம் நடந்திருக்கு, நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு இவன் என்ன பண்றான், ஜட்ஜி வீட்டுக்கு போகணும்னு ட்ரை பண்றான். அந்த சமயத்துல ஜேயோட ஒய்ஃப் ஹெல்ப் பண்ண முன்வரா, இப்ப எனக்கு லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால இப்ப அந்த ஜட்ஜ் அவனோட ஓல்டு ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு மீட்டிங் கான்பரன்ஸ் அட்டன் பண்ண போறான், அந்த டைம்குள்ள அந்த வீட்டுல என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு நீ வெளியில வந்துடுற, குடும்பம் முக்கியம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறா. இவனும் நேரா அவங்க வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிடுறான். அந்த சமயத்துல இவனுக்கு சட்டம்னாலே பிடிக்காது, அந்த இடத்துல அவனுக்கு ஒரு மீட்டிங்கா, மீட்டிங்ல பேசுவான் பாருங்க, அவ்வளவு அழகா பேசிட்டு அவனுக்கு கொடுத்த சர்டிபிகேட் எல்லாத்தையும் கிழிச்சு குப்பையில போட்டுட்டு வீட்டுக்கு நேரா வந்துடுறான். ஃபுல்லா அவன் மீட்டிங் அட்டன் பண்ணல, நல்லா தூங்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஜே உள்ள போக ஹெக்டர் தூக்கத்துல இருந்து எழுந்தவன், பயங்கர ஃபைட் நடக்குது, கத்தியால எல்லாம் வெட்ட வரான் குத்த வரான், இவனை பலமா அடிச்சு போட்டுட்டு ஜே கால்ல பயங்கரமான அடி இருக்கும். அவன் தேடி போய் பேஸ்மெண்ட் எங்க இருக்குன்ட்டு, சைட்ல கார் பார்க்கிங் இருக்கும், அது வழியா பேஸ்மெண்ட் குள்ள போயிடுறான். அங்க போய் தட்டுற சத்தம் கேக்கும், உள்ளதான் எல்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு எல்லாரையும் காப்பாத்தலான்ட்டு உள்ள போறான். அங்க டோபியும் இல்ல லீசியும் இல்ல, இந்த ஜட்ஜ் ஆல்ரெடி ஒரு கைதியை அடைச்சு வச்சு சித்திரவதப்படுத்திட்டு இருந்தான் இல்லைங்களா, அவன் மட்டும்தான் இருக்கான். அவன் எல்லா விஷயத்தையும் வெளியில சொல்லிடுறான். ஜே வண்டியை ஓட்டிட்டு அழுதுகிட்டே வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கான். அப்ப அவ கேர்ள் ஃபிரெண்ட் கிட்டே இருந்து கால் வருது, அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி அழுகுறான். இந்த பக்கம் போலீஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆறாங்க, கிரைம் சீனுக்கான தடயங்கள்லாம் இருக்கு. உள்ள போன நம்ம போலீஸ் ஆபீசர் பயங்கரமா ஸ்மைல் பண்றான், அவனை அடிச்சு ஒடிச்சு ஓரமா உட்கார வச்சு மேல ஐ கேம் பை எழுதிருப்பான் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். என்ன நடந்திருக்கும்னா, டோபி அவன் பேட்டல் அடிச்சா இல்லைங்களா அன்னைக்கே அவனை கொண்டுட்டான், அவனே இதே மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி எரிச்சிருக்கான். அதே நிலைமைதான் அவங்க அம்மாவுக்கும் நடந்திருக்கு, ஜே மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருந்தானா அவங்க அம்மாவையாவது காப்பாத்திருக்கலாம். இந்த படத்துல இருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் தாங்க நமக்கு நல்லா புரியுது, ஒரு குழந்தை என்ன படிக்கணும்னு நினைக்குதோ அது
அதோட இஷ்டப்படி நம்ம படிக்க விடணும். இவ்வளவு வயசாகியும் இவ்வளவு பெரிய சீரியல் கில்லரா இவர் யாருக்கும் தெரியாம நல்ல மனுஷன் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரோட இந்த தீய செயலுக்கு காரணமும் அவங்க அப்பா தான். அவரோட பேரண்டிங்னாலதான் இந்த நிலைமை ஆச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி. ஐ எம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும். ஃபாலோ பண்ணிக்காதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.